இன்னர் அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட். வேலைக்காரன் படம் சக்ஸஸ் ஆனதுலேருந்து செம்ம ஹாப்பியாக இருக்கார் நம்ம சிவா. அதே ஹாப்பி மூலம் சீமராஜா படத்தோட ஷூட்டிங்கை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா இன்டர்நெட் நாளை பட இயக்குனர் ரவிக்குமார் டைரக்ஷனில் நம்ம சிவா நடிக்க இருக்காரு. இது எஸ்கேக்கு 13வது படம். இந்த படம் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிறதா படக்குழு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பழைய நியூஸ், ஏதாவது புதுசாக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ட்விஸ்டே இனிமே தான் வருது. நம்ம ராஜேஷ் டைரக்ஷனில் வந்த 6 படத்தில் 5 படத்தில் சந்தானம் நடிச்சிருப்பாரு. சந்தானமும் ராஜேஷும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். ஸோ தனது நண்பர் சந்தானத்துக்காக ராஜேஷ் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காரு. அதை சந்தானத்துக்கிட்ட சொல்லி ஓகேவும் பண்ணிட்டாரு. ஆனால் கால்சீட் பிரச்சனையால் இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. இந்த கேப்பில் தான் எஸ்கேட்லேருந்து நம்ம ராஜேஷ்க்கு அழைப்பு வந்திருக்கு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம ராஜேஷ் வேறு ஸ்கிரிப்ட் கிடைக்காம சந்தானத்துக்கிட்ட சொன்ன அதே ஸ்கிரிப்டை சிவாகிட்டையும் சொல்லியிருக்காரு. சிவாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போய் ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டாரு. கொஞ்ச நாளாகவே சொதப்பி வர நம்ம ராஜேஷ் அதிர்ஷ்டக்கார பிள்ளையான நம்ம சிவாவோட கூட்டணி வச்சு வெற்றி பாதைக்கு வர பிளான் பண்ணிட்டாரு போல. இந்த விஷயத்தில் இருக்கணும் ராஜேஷ் மேலே செம்ம காண்டில் இருக்கிறாரா நம்ம சந்தானம். எது எப்படியோ காமெடி ஸ்கிரிப்டில் கிங்கு நம்ம ராஜேஷும், ஹியூமன் சென்ஸை பேக் போனாக வச்சுருக்க நம்ம சிவாவும் இணைஞ்சது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் லெவலை அதிகமாக்குதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்ன நோட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.